மா நான் வேணா இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டோமா அப்படி எல்லாம் எதுவும் நீ செஞ்சு தொலைச்சிராத அப்புறம் உமேல உங்களுக்கு சந்தேகம் வரும் என்ன ரூபஸ்ரீ மா நான் உன்ன அப்புறம் கூப்பிடுறமா நல்லா வாமிட் பண்ணு ரூபா காலையில குடிச்ச காபி டிஃபன் எல்லாமே வெளியில வரட்டும் நல்லா வாமிட் பண்ணு அப்புறம் வயிறு க்ளீன் ஆயிடும் நீ சூப்பரா பாடலாம் என்ன எப்படி ஆக்ட் கொடுத்தாலும் இவங்க என்ன பாட சொல்லாம இருக்க மாட்டாங்க போல இருக்கே எப்படி சமாளிக்கிறது இந்தா வாய் கொப்பளிச்சிட்டு வா போலாம் சரி வா ரூபா நம்ம போலாம் இல்ல கார்ல வர எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நான் நடந்து வீட்டுக்கு போயிடுறேன் ஏ என்னாச்சு ரூபா கார்ல ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருக்கு அதான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரூபா அத நாங்க இருக்கோம்ல பாத்துக்குறோம் வா வா போன பிரச்சனை இல்லல ஓகே தானே பரவாயில்லை சார் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல தம்பி இப்ப நல்லதா இருக்காங்க அப்படியா சரி வாங்க போலாம் ஆ ரூபா இப்ப கச்சேரி ஆரம்பிக்கலாமா வாந்தி எடுத்தாச்சு வயிறு கிளியர் ஆயிடுச்சு இனிமே பாட்டு பாட எந்த பிரச்சனையும் இல்லையே நீ அவங்க ஏற்கனவே டயர்டா இருப்பாங்க அவங்களே பாட சொல்லி டிஸ்டர்ப பண்றீங்க இல்ல தம்பி நல்ல சிங்கருக்கு இந்த மாதிரி வாந்தி மயக்கம் காய்ச்சல் எல்லாம் ஒரு பொருட்டே இல்ல எந்த மாதிரி சூழ்நிலையிலும் நல்ல பாடுவாங்க ரூபஸ்ரீயும் அப்படிதான் இப்ப பாடுவாங்க பாருங்க ரூபா பாடுமா ரூபா இப்போ பாட்டு முக்கியம் இல்ல உன் குரல நாங்க கேக்கணும் அவ்வளவுதான் ஏதாச்சும் பாடு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல செக்யூரிட்டியோட லேண்ட்லைன் நம்பர் இருக்கு அதுக்கு என்ன ட்ரை பண்றியா சரி ப்ளீஸ் அந்த நம்பர் கொஞ்சம் சொல்லுங்களா சரி சொல்றேன் நோட் பண்ணிக்கோ சரிக்கா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்க்கா என்னதுப்பா ஏதாவது பிரச்சனையா இவ்வளவு டீடைல்ஸ் கேக்குற அக்கா இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்ல நான் எல்லாத்தையும் நேர்ல வந்து சொல்றேன்க்கா ஆ சரி தீபா வெச்சிடுறேன் என்ன இவ்வளவு நேரம் ஆயிருச்சு இவங்க போய் டீ வாங்கிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் போலயே நம்ம போய் ஒரு டீயை போட்டு வந்துருவோம் அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் கேளம் பக்கம் போங்க சரிம்மா இவங்களுக்கு வேற வேலையே இல்லை எதுவா இருந்தாலும் ஒரு டீயை சாப்பிட்டு வந்து பேசுவோம் பணத்தை வாங்கி இருக்கீங்க காரியத்தை பக்காவா முடிக்கணும் அதெல்லாம் பக்காவா பண்ணுவோம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்புறம் முக்கியமான விஷயம் சப்போஸ் நீங்க மாட்டினா என் பேர் வெளியே வரக்கூடாது அதெல்லாம் வரவே வராது
நீங்க கவலைப்படாம போங்க, நாங்க பாத்துக்கறோம். சரி போங்க. லீவு தம்பி. சரிண்ணா, எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன் தம்பி. யாரு உங்க குழந்தைங்களா? ஆமா தம்பி, இவ பேரு சுஜிதா, 10th முடிச்சிட்டா. பையன் பேரு சூர்யா, 7th படிக்கிறான். கொஞ்சம் வேகமா போங்க. முதலாளி தம்பி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கு. ஏய், அதெல்லாம் வேண்டாம், இருங்க. ஆல் தி பெஸ்ட். என்னண்ணே பசங்களை போய் என் காலில் விழ சொல்றீங்க? என்ன தம்பி, நீங்க இன்னைக்கு இவங்க படிக்கிற படிப்பு, நாங்க வாழ்ற வாழ்க்கை எல்லாமே நீங்க கொடுத்தது தானே? ஏய், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? கை வலிக்குதுடா, கொஞ்சம் பொறுத்துக்கடா. சரி, அவங்க போன உடனே போட்டலாம். இங்க வாங்க. என்ன படிக்க போறீங்க? பிளஸ் டூ முடிச்சிட்டு டாக்டருக்கு படிக்க போறேன். அப்படியா? வெரி குட். நீங்க என்ன வேணா படிங்க, உங்க படிப்புக்கான எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன். படிப்பு ஒண்ணுதான் நம்மள முன்னேற்றும். அது உங்களை மாதிரி பொண்ணுங்கெல்லாம் அவசியம் படிக்கணும். அப்பதான் சொந்த கால நிக்கணும்ன்ற தைரியம் வரும். யாரையும் எதுக்கும் டிபெண்ட் பண்ணாம வாழலாம். அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாத ஒரே விஷயம் படிப்பு ஒண்ணுதான். நான் நிச்சயமா டாக்டர் ஆவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா நீங்க டாக்டர் ஆவீங்க, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட். ஏய், என்னடா அவன் இன்னும் அவங்க கிட்டே பேசிட்டு இருக்கான்? அவங்க போயிட்டாங்கன்னு சட்டப்பட்டு காரியத்தை முடிச்சிடலான்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கான். போவாங்க, அவசரப்படாத. இப்ப காசெல்லாம் எதுக்கு தம்பி? பசங்களுக்கு எதனா வாங்கி கொடுங்க, புடிங்க. எதிர்கால டாக்டரோட அப்பா நீங்க, குடிப்போம். குழந்தைகளை உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க தான் கூட்டிட்டு வந்தேன். அப்ப நான் வரேன் தம்பி, போயிட்டு வாங்க. வாங்க போலாம். ஏய், போயிட்டாங்க, இப்ப போடு. முதலாளி வணக்கம். முதலாளி வணக்கம். வேலை எப்படி போயிட்டு இருக்கு? ஆ, நல்லா போயிட்டு இருக்கு முதலாளி, எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியா? என்ன சொன்னாங்க? அவங்க ஏதோ திருட்டு பசங்க போல இருக்கு. திருட வந்த இடத்துல ஏதோ கால் தவறி தூணை உருட்டி விட்டுட்டானுங்களா, அதான் உங்க மேல உள்ள பாத்துருக்கு. நல்ல வேலை உங்க ஒய்ஃப் வந்து காப்பாத்திட்டாங்க. சரிங்க, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், நான் திரும்ப கூப்பிடுறேன். தம்பி, இப்ப உங்க ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்களா? நல்லாதான் இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரிங்க தம்பி. கால்ல இப்ப எதனா பெயின் இருக்கா? இல்ல சார், அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு கட்டு போட்டதுக்கு அப்புறமா நல்லா இருக்கு சார். தீபா, இந்த விஷயத்த அம்மா கிட்டயோ இல்ல வீட்டுல யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம். தெரியும் சார், உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா உங்க அம்மாவால தாங்கிக்க முடியாது, அதனால தானே சொல்றீங்க? நான் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன் சார். நான் அதுக்காக மட்டும் சொல்ல தீபா,
உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைங்க இருக்கு. இப்போ இது வேற தெரிஞ்சிச்சுனா நீங்க வந்த நேரம்தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்க எனக்கு நல்லது செஞ்சோம், உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும். அது உங்க மனசை இன்னும் காயப்படுத்தலாம். அதனால தான் சொல்றேன். இதெல்லாத்துக்கும் உன்னே ஒன்று தான் சொல்லணும் தோணுது தீபா. தேங்க்யூ சோ மச் தீபா. இனிமேல் கார்த்தி உயிர் விஷயத்துல நாங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல. அப்படியே வெளியில போ. உள்ள கால் எடுத்து வச்ச காலை வெட்டிருவ. ஹே நில்லடி, என்னடி சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்குள்ள வர. தீபா கைய புடிச்சதோட நிறுத்திடாத, அப்படியே ஒரு முறுக்கு முறுக்கு. அவ கை எலும்பு உடையிற சத்தம் என் காதுல கேக்கணும் தீபா. தீபா இந்த ஒட்டட குச்சுக்கு நல்ல ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்த, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இனிமேலாச்சும் அவ அடங்கி இருக்கிறாளான்னு பாக்கலாம். காலையில ஜோசியர் என் புருஷ உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு போனது உண்மைதான். என்ன சொல்ற, யார் காரணம் அதுக்கு? நான் யாரையோ சொன்ன உங்களுக்கு ஏன் பதறது? அப்ப உங்க மேல தப்பு இருக்குல்ல. என்ன பேசுற நீயே? ஒரு ஏமாத்துக்காரி, ஃப்ராட், 420. நீ சொல்றது யார் நம்புவா? கார்த்திக் சார் உயிருக்கு ஆபத்து, அவர் நூலிழையில உயிர் தப்பிச்சாருன்னு சொன்னீங்கல்ல, அவர் உயிரை காப்பாத்தினது யாரு? நான் தான் ஓடி போய் அவர் உயிரையும் என் தாலையையும் காப்பாத்திக்கிட்டேன். தீபாவை அங்க விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அவ தான் வாழ்க்கைக்காக ஒரு முடிவெடுக்கிறப்ப என்னால அதை தடுக்க முடியல. ஆனா அதுக்காக அவங்க நடந்துகிட்ட விதத்தை இன்ன என்னால ஏத்துக்க முடியல.
தம்பி உங்க மேல மதிப்பு மரியாதைய நான் வச்சிருந்தேன் ஆனா நீங்களும் என் பொண்ணுக்காக ஆதரவா ஒண்ணுமே பேசாம அமைதியா இருந்துட்டீங்களே சார் நான் இப்போதான் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லிட்டு இருந்தேன் இந்த கல்யாணத்துல நிறைய விஷயங்க தீபாக்கு எதிராவே இருக்கு சந்தர்ப்ப சாட்சிகளும் உங்களுக்கு எதிரா இருக்கு அப்படி இருக்கும்போது நான் என்ன சார் பண்ண முடியும் தம்பி சந்தர்ப்ப சாட்சியங்கள் எல்லாம் என் பொண்ணுக்கு எதிராவே இருக்கட்டும் என் பொண்ண பத்தி உங்களுக்கு தெரியாதா அவளுக்காக உங்க அம்மா கிட்ட நீங்க வாதாடி இருக்கணும்ல ஆனா நீங்க அத செய்யலையே அப்ப உங்க மனசுலயும் அவ மேல சந்தேகம் இருக்குன்னு தானே அர்த்தம் சரி அதெல்லாம் விடுங்க இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க முதல்ல அத சொல்லுங்க தீபக் உங்க பொண்ணுக்கு இங்க இருக்கிற முருகன் சலனா ரொம்ப இஷ்டமா அத வாங்கிட்டு வர சொன்னாங்க சார் அதுக்காக தான் வந்தேன் ஜானகி முருகன் சிலை எடுத்துக்கொண்டு வந்து இவட்ட கொடு சரிங்க அப்பா முருகா தீபாவும் சிலைதான் வேணும்னு கேட்டிருக்கா ஒரு அப்பா அம்மாவா நாங்க அங்க போக முடியல அவளுக்கு எதுவுமே செய்யவும் முடியல இப்ப நீ போற நீதா எங்க ஸ்தானத்துல அப்பா அம்மாவா இருந்து அவளுக்கு எல்லா வகையிலும் துணையா இருக்கணும் இன்னங்க தம்பி அவ உங்களையும் இந்த முருகனையும் தான் மலை மாதிரி நம்பியிருக்கா அவளை கைவிட்டுறாதீங்க மீதி பேர் ஃபேக்டரியிலேயே வேலையா இருந்துட்டோம் அதனால புதுமண தம்பதியருக்கு இன்னைக்கு சின்னதா ஒரு பார்ட்டி கொடுக்கலாம்னு இருக்கோம் மேடம் அதுக்கு கூப்பிடுறதுக்காக தான் வந்திருக்கோம் பார்ட்டியா என்ன சொல்றீங்க சாரி மேடம் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நாங்களா முடிவு பண்ணிட்டோம் தப்புதான் தொழிலாளிங்க எல்லாரும் ஆசைப்பட்டதால ஒரு ஆர்வத்துல இந்த முடிவு எடுத்துட்டோம் மேடம் பார்ட்டிக்காக ஃபங்க்ஷன் பிளான் பண்ணிருக்கோம் நீங்களும் உங்க வைஃபும் அவசியம் கலந்துக்கணும் சார் எதுக்குங்க இதெல்லாம் தேவையில்லாத செலவு தானே வேண்டாமே நீங்க எங்களுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க நாங்க கேட்காமலே சம்பளம் போனஸ் அள்ளி கொடுத்திருக்கீங்க தொழிலாளிங்க மனச புரிஞ்சுகிட்ட உங்களை மாதிரி முதலாளிங்களை பாக்கிறது ரொம்ப அபூர்வம் அதனால எங்க சந்தோஷத்துக்காக ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு இத செய்யறோம் அதனால இத நீங்க மறக்க கூடாது தம்பி உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் புது டிரெஸ்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கோம் இவங்க பாட்டுக்கு நம்மள கேட்காம பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஆசைப்படுறதால நம்ம இதை அவாய்ட் பண்ண முடியாது நம்ம ஃபேமிலி மேட்டரும் உங்களுக்கு தெரியாது கார்த்தியும் தீபாவும் பார்ட்டிக்கு போலன்னா நம்ம வீட்டு பிரச்சனை அவங்களுக்கும் தெரிஞ்சிடும் அதனால நீங்க இதுக்கு ஒத்துக்கோங்க அதாம நல்லது நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க இனிமே நான் வேண்டான்னு சொன்னா கேக்கவா போறீங்க கார்த்தியும் வைஃபையும் நான் பார்ட்டிக்கு அனுப்பி வைக்கிறேன்
இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? தேங்க்ஸ் மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம். ம். அத கொடுங்க. கார்த்திக் சாருக்கும் அவங்க வைஃபுக்கும் Dress இந்தாங்க மேடம். சரி. அப்ப நாங்க வர மேடம். நாங்க போயிட்டு வர மேடம். வாங்க. வாங்க. அத்தை உங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் பாக்குறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தீபா கிட்ட உங்களுக்கு ஏதோ சாஃப்ட் கார்னர் இருக்கிற மாதிரி தெரியுது. எதை வச்சு இப்படி சொல்ற? தீபாவ நீங்க அவுட் ஹவுஸ்க்கு போக சொன்னப்போ கார்த்தி அவளுக்காக பரிஞ்சு பேசினாரு. நீங்களும் அதுக்கு மேல எதுவும் பேசாம சைலண்ட் ஆயிட்டீங்க. அப்புறம் அவளை வீட்டுக்குள்ள வராதன்னு சொன்னப்போ அவ அடாவடியா வீட்டுக்குள்ள வந்து உங்க முன்னாடியே என்ன வெளியில போக சொல்ல யாருக்குமே ரைட்ஸ் இல்லன்னு சொன்னா. அப்பவும் நீங்க எதுவுமே கேட்காம அமைதியா பாத்துட்டு இருந்தீங்க. இப்போ ஃபேக்டரி லேபர்ஸ் வந்து அவங்கள பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்க. நீங்களும் போங்கன்னு சொல்றீங்க. சும்மா பென்சிங்க மாதிரி கம்பீரமா இருப்பீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் அமைதியா இருக்கீங்க? ஒண்ணுமே எனக்கு புரியல. ஐஷு புரியாம பேசாத. கார்த்தி இந்த வீட்டுக்குள்ளதான் எல்லாருக்கும் செல்ல புள்ள மாதிரி. அந்த ஃபேக்டரியில 1000 பேருக்கு அவன் தான் லீடர். அவன் சொல்றதுதான் எல்லாரும் கேட்டு நடந்துக்கணும். அங்க அவனுக்கு சின்னதா கூட ஒரு மரியாதை குறைவு நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? என் பையன் அவன் பொண்டாட்டியோட வாழலன்னு தெரிஞ்சா ஃபேக்டரியில அவனை யாராவது மதிப்பாங்களா? அப்புறம் அவன் ஃபேக்டரி பக்கம் எப்படி போக முடியும்? அதனாலதான் தொழிலாளிங்க வந்து அவங்கள இன்வைட் பண்றப்போ என்னால மறுத்து எதுவும் பேச முடியல. அது நீங்க சொன்ன ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்ல. சாரி. அது யோசிக்கணும் ஐஷோ, நாளையும் யோசிக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு எதையுமே செய்ய முடியாது. அவ இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு பிடிக்குதோ இல்லையோ சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். அவ உங்ககிட்ட என்ன சொன்னா? கார்த்திய தவிர என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லன்னு சொன்னா இல்ல? அதையே நாம நடத்தி காட்டுவோம். கார்த்தி வாயாலேயே அவளை இங்கிருந்து போன்னு சொல்ற அளவுக்கு சிச்சுவேஷனை நாம உண்டாக்குவோம். அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையாவும் அமைதியாவும் இருந்துதான் ஆகணும். நீங்க வேணா பொறுமையாவும் அமைதியாவும் இருங்க, என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. என் கைய முறிச்சவளுக்கு நான் யாருன்னு சுட சுட காட்டணும். இல்லனா கோவம் குறைஞ்சு கரிச்சு போயிடும். அவ பார்ட்டிக்கு போய் செலிப்ரேட் பண்ண விட மாட்டேன். அங்கேயும் அவளை வச்சு செய்ய போறேன் பாருங்க. என்ன வழக்கு தீபா கை கால் உடையும்னு பார்த்தா இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண நானே காரணம் ஆயிட்டனே. Oh, oh, oh.
வணக்கம் வாங்க சார் வாங்க மேடம் ப்ளீஸ் கம் இன்னைக்கு நம்ம கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா உலகம் பூரா நம்ம பிரான்சஸ் இருக்குன்னா அதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம். இதுல என்ன தனியா புகழ்ந்து பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் எப்பவுமே உங்க எல்லாருக்கும் ஒரு அண்ணனா தம்பியா உங்க வீட்டுல ஒருத்தனா இருக்க தான் ஆசைப்படுறேன். அப்படிதான் நானும் உங்ககிட்ட பழகிட்டு இருக்கேன். அது என்னைக்குமே மாறாது. தீபா பத்தி சொல்லணும்னா என்ன சொல்றது, அவங்களுக்கு என்ன விட நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. எப்பவும் யாரையும் கடுமையா பேசி நான் பார்த்ததில்ல. மத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முத ஆளா ஓடி போய் அவங்களுக்கு உதவுற குணம் இவங்களுக்கு நிறைய இருக்கு. அப்படிதான் நம்ம கம்பெனி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது இவங்க தான் காப்பாத்தினாங்க. அதனால இவங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற மாதிரி ஆச்சு. எவ்வளவு பிரச்சனை வந்தா கூட எங்க குடும்பத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. மத்தவங்கனா பயந்து ஓடி இருப்பாங்க, ஆனா இவங்க தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாங்க. என் உயிரையும் காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க அதை பத்தி எதுவுமே சொல்லாம என்ன மட்டுமே புகழ்ந்து பேசிட்டாங்க. அது அவங்களோட பெருந்தன்மை. ஆனா இதெல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நான் தீபாவை பார்த்து வைக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நிதானம் இழக்காம வார்த்தையை தவற விடாம எல்லார்கிட்டையும் அன்பாவும் மரியாதையாவும் பேசுவாங்க. குடும்பத்து மேலேயும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. விதி எங்க ரெண்டு பேரும் எங்கெங்கயோ கூட்டிட்டு போய் இப்ப இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு. வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்மள மீறி நடக்கும். அப்படிதான் எங்களோட கல்யாணமும் நடந்துச்சு. சார், மேடம் உங்களை டார்லிங்னு செல்லமா சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களே ஏதாவது சொல்லுங்க சார்.